हाय फ्रेंड्स कलकल सेल्वी यूट्यूब चैनल इनकी नम्म मोरु मोरु उलुंद वड़ै वित्त सिंपल चटनी एप्पडी सेय्यिरदुन्रदा पाक्क पोरोम रोम्ब क्रिस्पिया रोम्ब रोम्ब टेस्टिया इरुक्कुम वीट्लये ईसिया सिंपला मुडिच्चिरलाम रोम्ब सूपरान रेसिपी दा ईवनिंग स्नैक अदा नम्म सेय्यिरोम फर्स्ट टाइम नम्म वीडियो पाक्कुरींगना सब्सक्राइब पण्णादवंग सब्सक्राइब पण्णि पक्कत्तुल इरुक्क बेल ऐकानै क्लिक पण्णुंग अप्पदान नम्म पोर वीडियोल नोटिफिकेशन किडैक्कुम फर्स्ट तेवैयान पोरुल पार्त्तिरलाम वेल्ल उलुंद வெங்காயம் பச்சை மிளகாய் உப்பு கறிவேப்பிலை தேங்காய் அப்புறம் எண்ணெய் இவ்வளோதான் தேவையான பொருள் இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு பச்சை மிளகாவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க அவங்க வந்து வெளியே எடுத்து போடாத அளவுக்கு நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணும் ஏன்னா எல்லாத்துலேயுமே எல்லா ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்கும் அது எல்லாமே நமக்கு வரணும் அப்படின்னா எல்லாத்தையுமே சாப்பிட்டா தானே ஸோ சின்ன பிள்ளைங்கன்னா மிளகாலாம் பார்த்தா டக்குன்னு எடுத்து போட்டுருவாங்க அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி நம்ம ரொம்ப சின்னதாக வெட்டிக்கணும் அடுத்து நம்ம வந்து இப்போ ஆனியன் அதே மாதிரி குட்டி குட்டியாக வெட்டிக்கிறோம் அதையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிடுங்க மிளகாய் வெங்காயம் ரெண்டையுமே நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க அப்போ தான் யாராலையுமே எடுத்துப்பட முடியாது உள்ளே சாப்பிட்ருவாங்க ஃபுல் எனர்ஜி அவங்களுக்கு போயிடும் அடுத்து கறி லீஃப் அதையுமே நம்ம நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறோம் அதையுமே பிள்ளைங்க எடுத்து போட்டுருவாங்க இல்லையா கறி லீஃப்லாம் கண்ணுக்கு ரொம்ப நல்லது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஸோ அதையும் சாப்பிடணுங்கிறதுனால அதையும் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக செஞ்சிடலாம் வெங்காயம் மிளகாய் கறி லீஃப் எல்லாத்தையுமே நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கோம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஒரு கப் உளுந்து நம்ம போடுறோம் ஒரு டம்ளர் அதை வந்து ஊற வச்சுக்கோங்க ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊறினாலே போதும் உளுந்து வந்து சீக்கிரமாக உங்களுக்கு ஊறிடும் அப்படிங்கிறதுனால அதை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டோம் ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சு அதில் சால்ட்டு சேர்த்துருக்கோம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க அது கூடயே நம்ம ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாத்தையுமே அது கூட ஆட் பண்ணிக்கோங்க கடையிலலாம் ஒரு வடையே அஞ்சு ரூபா கிட்டக்க சொல்லுவாங்க நம்ம வீட்டில் அப்படிங்கும்போது நிறையா வடையே சுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் வடை பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இப்போ பேன் வச்சாச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஃபஸ்ட்டு காயட்டும் சின்ன சின்ன வடையே ஒரு வடை அஞ்சு ரூபா சொல்லுவாங்க இதுவும் நான் பெருசாக வடை போட்டோம் அப்படின்னா அது பத்து ரூபா கிட்டக்க சொல்லுவாங்க நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா இந்த ஒரு கப் ஒரு டம்ளர் உளுந்துக்கேமும் ஒம்பது வடை வருது நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்துக்கோங்க போட்டு எல்லோரும் ஒரு கையிலேருந்து இன்னொரு கைக்கு மாற்றி இல்லைனா இலை யூஸ் பண்ணுங்கள் பேப்பர் யூஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே இல்லாமல் ஒரே கையிலையே எடுத்து எடுத்து போட்டுடுறோம் ரொம்ப சிம்பிளாக போட்டுடலாம் இதே மாதிரி செஞ்சிங்கன்னா தான் ஈஸியாக இருக்கும் ரெண்டு மூணு கை மாற்றினா தான் நம்ம தெரியாமல் கூட ஆயிலில் பட்டுடலாம் ஒரே கையிலே நம்மளால் சிம்பிளாக இதை செஞ்சிட முடியும் நல்லா கிறிஸ்பியாக வந்துட்டுருக்கு நல்லா வேகட்டும் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய வடையாக இருக்குதுன்னு நல்லா பெரிய வடையாக வீட்லேயே சூப்பராக ஹெல்த்தியாக நம்ம பண்ணலாம் நம்ம பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரி கடையிலனா அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது ஆனால் வீட்டில் கண்டிப்பாக ஹெல்த்தியாக நம்ம பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு ஃப்ரை ஆகிட்டு இதை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம்
ஒரு டம்ளர் உளுந்துனா அதுல 100 உளுந்து 100 உளுந்துக்கே 9 வடை தாராளமா நமக்கு வரும் பாருங்க இப்ப ஒரு கையில எப்படி நல்லா போடுறாங்கங்கறத நான் காட்றேன் உங்களுக்கு அங்கட்ட தட்டி இங்கட்ட தட்டில போடணும்னு அவசியம் இல்ல அப்படியே ரவுண்ட் பண்ணி நல்லா ஒரு குழி போட்டு போட்ற வேண்டியதா இல்ல எந்த பிரச்சனையும் இல்ல இது உங்களுக்கு ஈஸியாவும் தான் இருக்கும் கண்டிப்பா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டெஃபினட்டா சிம்பிளாவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப கிறிஸ்பியா வரும் இதே மாதிரி செஞ்சீங்க அப்படினா கடை ஸ்டைல்ல ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் அதவிடவே சூப்பரா வந்திருக்குங்க ஆக்சுவலா ரொம்ப சூப்பரா நம்ம ரெடி பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு தேவையான சைடு டிஷ் சட்னி ரெடி பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் மிளகாய் போட்டுறோம் இப்போ தேங்காவையும் நம்ம ஒரு பீஸ் தேங்காய் அதையும் கட் பண்ணி போட்டுக்கலாம் தேவையான அளவு salt சேர்த்துக்கோங்க புளி கொஞ்சமா அவ்வளவே அவ்வளவுதாங்க ரொம்ப சிம்பிளான சட்னி தேங்காய் மிளகாய் உப்பு புளி இவ்வளவே அவ்வளவுதான் இத வச்சு ஒரு சட்னி ரெடி பண்ணிட்டோம் ரொம்ப குயிக்கா வடைய ரெடி பண்ணிட்டோம் இப்போ இத சாப்பிட வேண்டியதாங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க வெறும் 30 30 ரூபாய் செலவுல நமக்கு வடை கிடைச்சிருச்சு வடையும் சட்னி கிடைச்சிருச்சு இதுவே கடையில் அப்படினா 90 ரூபாய் கிட்டக்க ஆகுங்க 100 ரூபாய் கிட்ட கூட ஆகலாம் ஆனா நம்ம வீட்லங்கும்போது ரொம்ப சிம்பிளா 30 ரூபாயிலே இந்த வேலைய முடிச்சிட்டோம் சோ இந்த மாதிரி லாக் டவுன் பீரியட்லயும் காசு தட்டுப்பாடா இருக்க சமயத்துல இந்த மாதிரி வீட்லயே நம்ம ஹெல்தியாவும் செஞ்சு சாப்பிடலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரி பிள்ளைங்களுக்கு இருக்கும் அண்ட் சவுண்ட் பாருங்களே பிக்கும்போதே ரொம்ப கிறிஸ்பினஸோட இருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு இதே மாதிரி ட்ரை பண்ணீங்க அப்படினா கண்டிப்பா கிறிஸ்பியான வடை நீங்களும் செஞ்சிரலாம் சோ மறக்காம ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கனா என்னோட வீடியோ நோட்டிபிகேஷன் கிடைக்கும் थैंक यू फ्रेंड्स